வெளிச்சம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் தினமும் காலை 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். இது ஸ்வாதி, தாரா, முரளி. வள்ளுவன் வாக்கு பகுதியில் குரல், கருத்து, பொருள், பாடல் இதை அனைத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணுன்னா இரண்டடி குரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இரண்டடிக்குள்ளே தாங்க மனிதனோட வாழ்க்கையே இருக்குது. பொதுவாக சந்தோஷமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், ஒரு வாழ்க்கையில் எப்படி பயணிக்கலாங்கிறது திருவள்ளுவர் எழுதிய குறள்களை நம்ம படித்தாவே வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லுவாங்க. அந்த குறள்களையும் அதன் கருத்துக்களையும் அந்த பாடல்களையும் நமக்கு வழங்க வருகிறார். இதோ வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை குரல் வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் வள்ளுவன் வாக்கு பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய குரலில் போலித்துறவியின் நிலைகளை கண்டோம். போலித்துறவியாக இருந்ததால் அவருக்கு கிடைத்த விளைவுகளையும் கண்டோம். இன்று அடுத்த குரலாக வருவது வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்ச தானறி குற்றப்படி. வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானறி குற்றப்படி. இதற்குரிய விளக்கம், குற்றம் எனத் தெரிந்தும் அதை செய்வோர் துறவு கோலம் பூண்டிருப்பதால் என்ன பயன்? இதற்குரிய கவிதை, தன் மனம் நோகத்தான் குற்றத்தை செய்தவன் என்னதான் நன்னெறியை போற்றித்தான், இங்கே தவக்கோலம் கொண்டிருந்த போதும் இங்கே ஒன்றும் பயனில்லை பாரிலேதான் என்று சொல்லலாம். இதற்குரிய ஆங்கில விளக்கம், இஃப் அ பர்சன் வேண்டன்லி கமிட்ஸ் எ க்ரைம் ஹிஸ் அசட்டிக் டிஸ்கைஸ் வில் பி ஆஃப் நோ யூஸ். நான்முனிக்கடிகையில் 8வது வெண்பா விளம்பினாகினார் படைத்தது. திருவக்கும் தீதில் ஒழுக்கும் பெரியரனுக்கும் ஆற்றின் ஒழுகல் பிறனை கொலையொக்கும் கொண்டு கண்மாறல் புலையொக்கும் திருவக்கும் தீதில் ஒழுக்கம் பெரியர் அரணுக்கும் ஆற்றின் ஒழுகல் பிறனை கொலையொக்கும் கொண்டு கண்மாறல் புலையொக்கும் போற்றாதார் முன்னர்ச்செலவு. இந்த பாடலின் பொருள், தீதற்ற நல்லொழுக்கம் செல்வத்தை போன்றதாகும். முறையான இல்லறத்தை நடத்துதல் துறவரத்தை போன்றதாகும். பிறரை புறங்கூறல் இவரை கொலை செய்வதற்கு நிகராகும். தம்மை மதியாதார் மனைக்கு செல்லல் மிகுதியான இழிவை தரும். முறையான இல்லறத்தை நடத்துதல் துறவரமாகும் என்று கூறுகின்றார். திரைப்பட இயக்குனர் லிங்குசாமி எழுதிய குறும்பா, ஆசையாசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை என்கிறது அந்த கவிதை. இதற்கு குங்குமம் .com என்ற இணையதளத்தில் இருக்கிறது. துறவியர் பலவகை. ஆதிசங்கரர் விவேகானந்தர் போல் திருமணமாகாமலே பிரம்மச்சாரியாக துறவு பூணுபவர்கள் உண்டு. வள்ளலார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் போல் திருமணமாகி இல்லறத்தில் ஈடுபடாமல் துறவு பூணுபவர்கள் உண்டு. ராகவேந்திரர் புத்தர் போல் திருமணமாகி குழந்தை பெற்றவன் துறவு பூணுகிறவர்களும் உண்டு. கடந்த ஞானியரும் கடப்போரோ தம் மக்கள் மேல் காதல். மனைவி மேல் கொண்ட காதலை துறக்கலாம், ஆனால் குழந்தை பாசத்தை துறப்பது கடினமான செயலல்லவா? ராகவேந்திரர் தம் மனைவி சரஸ்வதியை துறந்தது இருக்கட்டும், மகன் லட்சுமி நாராயணனையும் துறந்தாராய், அதுதான் சிரமமானது. இவர்கள் எல்லாம் ஞான மார்க்கத்தில் வேட்கை கொண்ட உண்மை துறவிகள். ஆனால் குடும்ப பாரத்தை சுமக்க அஞ்சி துறவு வேடம் புனைபவர்களும் உண்டு. அந்த துறவு நிலைக்காது. பரமஹம்சரின் குட்டி கதை ஒன்று உண்டு. துறவியாகிறேன் என்றான் கணவன். அவன் துறவு நெறிக்கு பக்குவப்படாதவன் என்பதை உணர்ந்தவள் அவன் மனைவி. சரிதான், நானும் துறவியாக உடன் வருகிறேன் என அவன் பின்னே நடந்தாள் அவள். அவனால் மறுக்க இயலவில்லை. ஆற்று மணலில் கானகம் நோக்கி அவர்கள் நடந்தபோது மண்ணில் ஒரு வைரக்கல் பளபளவென மினுமினுத்தது. அடரா, பெண்களுக்கு தங்கம் வைரம் என்றால் ஆசை வருமே. தன் மனைவி இந்த வைரத்தை பார்த்து ஆசைப்பட்டால் அவள் துறவு நெருக்கி அது பழுதல்லவா என யோசித்தான் கணவன். எனவே போகிற போக்கில் காலால் மணலை எத்தி தூவி அந்த வைரக்கல் மேல் போட்டு மூடிவிட்டு நடந்தான். வைரக்கல்லும் மண்ணாங்கட்டியும். பின்னால் அவனை தொடர்ந்த மனைவி
வைரக்கல்லையும் பார்த்தாள், கணவன் மனப்போக்கையும் ஊகித்தாள். அன்பரே, வைரக்கல்லுக்கும் மண்ணாங்கட்டிக்கும் வித்தியாசம் தெரிகிற போது உமக்கெதற்கு துறவு, வீட்டுக்கு வாருமென அழைத்தாள். எல்லா பற்றையும் முற்றும் துறந்தவர்களே துறவரத்தில் சிறந்தவராவர். அப்படி முற்றும் துறக்காதவர்கள் பிறவி பிணியில் சிக்கி அந்த சுழற்சி வலையில் அகப்படத்தான் செய்வர். துறவு ஏதோ துறவிகளுக்கு மட்டும் உரியதென நம் ஆன்மீகம் சொல்லவில்லை. 60 வயதுக்கு மேலாகிலும் மெல்ல மெல்ல பற்றுகளை துறந்து துறவு மனநிலைக்கு செல்ல முயல்வது வாழ்வில் நிம்மதி தரும். துறவு ஏதோ துறவிகளுக்கு மட்டும் உரியதல்ல, அது நமது அனைவருக்கும் தேவைப்படுவது. ஏதோ துறவிகளுக்கு மட்டும் உரியதல்ல, அது அனைவருக்கும் தேவைப்படுவது. ஒரு மடாதிபதி இறக்கும் நிலையில் இருந்தார். அடுத்த மடாதிபதி யார் என்று சொல்லுங்கள் என்றனர். அதோ நிற்கிறானே அந்த சிறுவன்தான் என்றாராம் அவன். என் மகன்தான், எப்படி என்று கேட்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு கண்மூடினாராம். இளைஞனை கேட்டதும் கதை கதையாய் சொன்னாராம். இப்படி வாழ்ந்தவர் துறவி அல்ல. எனவே குற்றம் என தெரிந்தும் துறவரத்தில் உள்ளவர்கள் குற்றம் செய்தால் துறவரத் தோற்றம் போலியானது. இதற்குரிய குரலும் பொருளும் இது வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்ச தானறி குற்றப்படி. குற்றம் என தெரிந்தும் அதை செய்வோர் துறவு கோலம் பூண்டிருப்பதால் என்ன பயன்? இல்லறமோ துறவரமோ மனதிலே பாசின்றி பின்பற்ற வேண்டும். சலனமின்றி உண்மையாக இருக்க வேண்டும். நாமும் இல்லறத்தில் 1 வயதுக்கு மேல் துறவியாக மாறி உண்மையான துறவிகளாக வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ்வோம், புகழுடன் வாழ்வோம் என்று கூறி இன்று இந்த குரலுடன் நிறைவு செய்து நாளை அடுத்த குரலுடன் உங்களை சந்திக்க வருகின்றேன். நன்றி. மதுரை பாபாராஜ்.